ஹலோ கைஸ், நம்ம ஜிடி சான் ஆண்ட்ரியஸ்ல ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகணும்னா, அதாவது லாஸ் ஆண்ட்ராஸ்லேருந்து லாஸ் வெஞ்சுராஸ் அந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் போகணும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி போக வேண்டிய சமயத்தில் ஏதாவது ஒரு ஏரோப்ளைன் எடுத்துகிட்டு அதுவும் அதில் ஸ்லோவாக போயிட்டு அப்படி முட்டி மோதி எப்படியாவது போய் சேர்ந்துருவோம். இவ்வளோ கஷ்டப்படாமல் இவ்வளோ ஹர்ட் ஆகாமல் லீகலாக எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா, அது இந்த வீடியோவில் இன்றைக்கி சொல்கிறேன். ஜஸ்ட் $500 கொடுத்த போதும் அவங்களே சேஃபாக போய் லேண்ட் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். சரி ஓகே ப்ரோ, இந்த லொக்கேஷனுக்கு எப்படி ப்ரோ போகிறதுனு கேட்டிங்கன்னா, கண்ணை முடிட்டு நான் சொல்லியிருக்க இந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்க, ஐ மீன் கண்ணை திறந்துட்டு தான். ஸோ நான் மேப்பில் காட்டியிருக்கேன் இந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்க. ஸோ நம்மளும் மார்க் பண்ண இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அப்படியே நேராக போயிட்டே இருந்தோம்னா அங்கே எல்லோ கலரில் ஒரு சைன் போர்டு இருக்கும். ஸோ என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு சைன் போர்டு இருக்கும். இங்கே கொண்டு வந்த வெஹிக்கல் அங்கேயே பார்க் பண்ணிட்டு உள்ளே நுழைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் மிஷின்னு ஒன்று இருக்கும். அங்கே சான் ஃபேரோ இப்போ நம்மளுக்கு காட்டுது, ப்ரைஸ் வந்து $500 சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே டிக் பட்டன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம ஓட்ட தேவையில்லைங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய் நம்ம டெஸ்டினேஷனில் போய் நம்மளை ரீச் பண்ணிடும். ஸோ எவ்வளோ கூல் ஃபியூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களே இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இல்லை ப்ரோ இப்படி ஒரு ஃபியூச்சர் இருக்குது எனக்கு இப்போ தான் தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. இல்லை ப்ரோ எனக்கு போகிறதெல்லாம் மேட்டர் இல்லை, எனக்கு வந்து டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே மேலே வந்து ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதாவது ஸ்கிப் பட்டன் அது. ஸோ நீங்கள் அது ஒன் சம்திட்டிங்கன்னா நீங்கள் லேண்ட் ஆகிற இடத்துக்கு போய் டேரெக்டாக போய் ரீச் ஆயிடுவீங்க. நான் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சான் ஃபேரோட ரன்வேக்கு வந்தாச்சு, அதாவது கிட்ட நெருங்கிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். ஏதோ நம்ம ஓட்டாமல் இவ்வளோ நாள் நம்ம தானே ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்போ யாரோ ஓட்டி நம்ம அந்த பிளேனுக்குள்ளே உட்காந்து ஜாலியாக போய் லேண்ட் ஆகிற ஃபீல் இருக்கே, ஆஹா. ஸோ டைம் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ நினச்சிக்கிறேன், அதுதான் கிடையாது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நம்ம மேலே பறந்துருக்கும் போது மிடில் ஆஃப் த ஏர் ஃப்ளைட்லேருந்து நம்ம கீழே குதிக்கலாம். அதாவது எப்படின்னா அங்கே ஒரு எக்ஸ் பட்டன் இருக்கும், அதை அமுத்துனீங்கன்னா போதும் மேலேருந்து நம்ம டேரெக்டாக பேராஷூட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அங்கேருந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கீழே குதிஞ்சு சேஃப் லேண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கைஸ். ஒரு முக்கியமான விஷயம் அதாவது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஏர்ப்ளைனில் பறக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு சிட்டியாச்சும் அன்லாக் பண்ணியிருக்கணும், அதாவது மிஷன் பை மிஷனாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கைஸ். அப்படி மிஷன் கம்ப்ளீட் பண்ணுமான்னு ட்ராவல் இருக்காதிங்க கைஸ். அதுக்கு தான் நம்ம சேனலில் இருக்குது மிஷன் ஈஸியாக எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதை நம்ம வீடியோவில் போடுவோம், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கேம் விளையாடும்போது உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு மிஷன் தோணுச்சுன்னா அந்த எந்த மிஷன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி ஈஸியாக முடிகிறதுன்னு நாங்கள் வீடியோ போடுவோம். ஓகே கைஸ், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் இப்போ அதிக பேர் கமெண்டே பண்ணுறதில்ல. பை பை கைஸ்.